உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹு تعالی குர்ஆனிலே அடையாளப்படுத்தக்கூடிய காஃபிர்கள் முஷ்ரிக்குகளில் யாரும் அல்லாஹ்வை ரெண்டாக காட்டவில்லை. ரெண்டு அல்லாஹ்னா அவங்க சொல்லல. குர்ஆன்ல ஸ்பெஷலா மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் ரெண்டு அல்லாஹ்னு எங்கே சொல்லல. அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான், படைப்பவன் அல்லாஹ், ரிஸ்கை தருபவன் அல்லாஹ், மரணிக்க செய்பவன் அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொன்னார். குர்ஆனே திரும்ப திரும்ப சொல்லுது, நபி இவர்களிடம் போய் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டுப்பார். லயகூலுன்ன அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று கேட்டுப்பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்ப அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்றுதான் ஏற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் முதலாவது அந்த சிறுக்கு வருது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முந்தைய காலத்தில். அந்த சிறுக்கு வரும்போது எப்படின்னா குர்ஆன் சொல்லுது, வத் சுவா யகூஸ் யவுக் நஸ்ர், இப்படி ஐந்து நல்லடியார்கள் இருந்தார்கள். குர்ஆன்ல அந்த பெயர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நல்லடியார்கள் நல்ல முறையில் மாஷா அல்லாஹ் அந்த சமூகமே பாராட்டுகிற முறையில் கண்ணியமாக இருந்தவர்கள். அப்ப நம்மட காலத்தில் சொல்றதா இருந்தா அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம், அவுலியாக்கள். அப்படியான நல்ல இறைநேசர்கள் இவர்கள். சமூக சீர்திருத்தம் செய்கிறார்கள், சமுதாயத்திற்கு நல்ல பணிகள் ஆற்றுகிறார்கள். இப்படி இருக்கும் போது ஊருக்குள்ள அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொராளாக மூத்தாகிறாங்க, அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இது ஒரு வரலாறு. இந்த நேரத்தில் தான் ஷைத்தான் வந்து அந்த மக்களுக்கு, அந்த நேரம் நபி எல்லாம் கிடையாது, இருந்து போன நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஷைத்தான் வந்து இந்த மக்களுடைய உள்ளங்களில் என்ன ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறான் என்றால், இவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும், நல்ல மனிதர்கள். எனவே இவர்களுடைய கபர்களை நம்ம கட்ட வேண்டும், வணங்குறதுக்கு இல்லை. இந்த மனிதர்களுடைய வரலாறு தேவை, நல்ல மனிதர்கள் அவுலியாக்கள். இவர்களுடைய கபர்களை நாம கட்டுகிற போது பின்னுக்கு வாரவங்க கேட்பாங்க என்னன்னு, அப்ப வரலாறு சொல்லலாம் என்று கட்ட வைத்தான் ஷைத்தான். நோக்கம் நல்ல. பிறகு காலப்போக்கில் அதுவே வணங்கப்படுகிற இடமாக மாறுகிறது. அங்க போய் துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க போய் இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனையிலிருந்து அல்லாஹ்தான். ஆனால் இவர்கள் அந்த கபர்களிடம் போய் துவா கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் என்கிற நம்பிக்கையில் இல்லை. இவர்கள் என்னுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க சொன்னதெல்லாம் ரெண்டு விஷயம், ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவங்கள்ட்ட போய் கேட்டா இவங்க எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பேசுவார்கள், ஷஃபாத்தி செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். இதுதான் மெயின் பாயிண்ட். இரண்டாவது, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இவர்களை நாங்கள் போய் துஆ கேட்கிறோம், அவங்களுக்கு அறுத்து பழிகிறோம், அவங்களுக்கு நேர்ச்சி செய்கிறோம், அவங்களோட கபரை அலங்கரிக்கிறோம், விளக்கேற்றுகிறோம். எதுக்காக என்று கேட்டால், அவர்கள் அல்லாஹின் பக்கம் எங்களை நெருக்கி வைப்பார்கள். இதைத்தான் குர்ஆன் ஷிர்க் என்று சொல்கிறது. இந்த விஷயம் நம்முடைய மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இப்ப நம்ம யாருமே இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளியாக இருக்கலாம், அல்லது வேறு தர்காக்களாக இருக்கலாம், போறவங்க யாரும் அதுக்குள்ள அடங்கப்பட்டிருக்கிறது அல்லாண்டு நம்புறதும் இல்லை, அவங்க தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள் என்று நம்புவதும் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன நினைக்காங்கன்னா, நம்ம சிறுக்கு செய்யல, சிறுக்குன்னு ஒரு சிலையை கட்ட வேண்டும், அந்த சிலை கிட்ட போய் நம்ம உளுந்து நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். நம்ம அப்படி செய்யலையே. நம்ம அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களிடத்தில் போய் நமக்காக வேண்டி சபாத்தி செய்யுமாறு கேட்கிறோம், அவர்களை வசீலாவாக ஆக்குகிறோம் என்கிற வாதம் தான் அவர்கள் வைப்பது. இந்த வாதத்தை தான் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளும் வைத்தார்கள். நன்றாக நாம் அவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுதான் படைப்பவன், அல்லாஹுதான் உணவளிப்பவன், அல்லாஹுதான் உயிர்ப்பிப்பவன், அல்லாஹுதான் மரணிக்க செய்பவன், அல்லாஹுதான் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்கிற தெளிவான தௌஹீது ருபூபியாவிலே இருந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது என்பதை குர்ஆன் வசனங்கள் எடுத்தெடுத்து பக்குவமாக கண்ணியமாக டைம் பார்த்து அவர்களுடைய மனதை தொடக்கூடிய முறையில் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
அதுக்கு பிறகு அவர்கள் செய்வது ஷிர்க் என்பதை ஆதாரங்களோடு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் நாடினால் நம் மூலம் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். நம் மூலம் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுரின் நஅம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கொடுத்து விட்டால் அது உனக்கு பல சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள். சிவப்பு ஒட்டகம் என்றால் இந்த ரோல்ஸ் ரோய் கார்கள் இருக்கே, இப்ப அப்படியான ஒரு வாகனம் தான் அங்கே. இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், சென்னையில் ஒருவர் ரோல்ஸ் ரோய் கார் ஒன்று வாங்கிட்டாருன்னு சொல்லி, புதிய மாடல் கார் வாங்கிட்டாருன்னு, அது ஒரு பரபரப்பான செய்தி. என்னென்றால் ரோல்ஸ் ரோய்ன்றது, ரோய்ஸ் கார் என்பது ஒரு பிட்டிய பெருமை, அதைவிட பெருமதியானதான் அரபிகளிடத்திலே சிவப்பொட்டகம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி என்கரேஜ் பண்றாங்கன்னு பாருங்க, உன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டால் உனக்கு பல சிவப்பொட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. அந்த ஆர்வமும் ஆசையும் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஹிதாயத் என்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும், இந்த கவலை வர வேண்டும். சும்மா அவனை ஏசி திட்டி தேவையில்லாத வார்த்தைகளால் விமர்சித்து அவனை இன்னும் தூரமாக்க நம்ம சொல்றத கேட்க மாட்டான், நம்ம கிட்ட வரமாட்டான். அவன் அறியாமையினால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவன் அறியாமையினால் இணை வைத்து மௌத்தாகுவானாக இருந்தால் நம்ம சொன்ன ஒன்றும் அவனுக்கு ஃபிட் ஆகாது. ஆனால் நம்ம மாட்டுவோம், அவனுடைய அமல் அழிக்கப்படுவது, நரகத்தில் நிரந்தரமாகுவது என்பதெல்லாம் அவனுக்கு மெச்சாகாது. என்ன, அவன்கிட்ட இருக்கிறது அறியாமை. அப்ப அந்த அறியாமைக்கு எதிராக போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்முடைய மகனுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், புரிய வைக்கிறது. நம்முடைய மனைவிக்கு நம்ம ஹலாலாக மகர் கொடுத்து நம்முடைய மனைவியாக ஆக்கிய நம்முடைய மனைவிக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றோம். நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறோம், அழகா டீச் பண்றோம், வகுப்புல 25-30 பிள்ளைகள். ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட், அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஃபேக்ட், ஒன்றும் ஒன்றும் ரெண்டு, ரெண்டும் ரெண்டும் நாலு என்பது எல்லோருமே ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட உண்மைகள், இதை கூட அவன் புரிவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறது. அதே நேரத்தில் அவன் பிழையாகவே ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு தியாகம் செய்யணும், எவ்வளவு கஷ்டப்படணும். இதை நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த மக்களை அந்த வழிகேட்டிலிருந்து விடுவிப்பதற்கு முயற்சிய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக மோசமான பாவம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது இணை வைத்தல் தான். இணை வைத்தலை தவிர வேறு எந்த ஒரு பாவமும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அவ்வாறு அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொண்டு நம்மையும் அந்த ஷிர்க்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிற அதே நேரம் நம்முடைய சமுதாயத்தையும் குறிப்பாக நம்முடைய குடும்ப சொந்தங்களையும் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.